சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் சத்தியம் தலைப்பு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். சீனாவுடனான பிரச்சினையில் பிரதமரின் முடிவுக்கு கட்சித் தலைவர்கள் பெரும் ஆதரவு. மத்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் தமிழகம் துணையாக நிற்கும். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. தேசபக்தி பிரச்சினையில் அனைவருடனும் ஒன்றுபட்டு நிற்போம். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரை. எல்லை பிரச்சினையை மீட்டெடுப்பது குறித்து நாட்டிற்கு உத்தரவாதம் தேவை. பிரதமரிடம் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று 2115 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 54,000 கடந்ததாக சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் ஒரே நாளில் 1322 பேருக்கு வைரஸ் பாதிப்பு. மொத்த பாதிப்பு 38,327 உயர்வு. கொரோனாவால் இன்று ஒரே நாளில் 41 பேர் உயிரிழப்பு. 1630 பேர் குணமடைந்து மருத்துவமனைகளிலிருந்து டிஸ்சார்ஜ். மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம். தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல். சென்னை மீண்டும் ஊரடங்கு அமலுக்கு வந்த முதல் நாளில் 2436 வழக்குகள் பதிவு. சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தகவல். கொரோனா பரிசோதனைக்கு நியாயமான கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கொரோனா நோயாளிகள் நலனுக்காக நிபுணர் குழுக்கள் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமராக்களை அமைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் வலியுறுத்தல். சீன தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் உடல்கள் சொந்த ஊர்களில் நல்லடக்கம். உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த திரளாக குவிந்த மக்கள். கொரோனாவை வைத்து அரசியல் செய்து விளம்பரம் தேடுகிறது எதிர்க்கட்சிகள். அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு. வெளிப்படைத்தன்மையின்றி செயல்பட்டதால் ஊரடங்கிற்குள் ஊரடங்கு என நீளும் காலம். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விமர்சனம். மதுக்கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பை குறைக்க கோரும் வழக்கு. தமிழக அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குறுவை சாகுபடி தொடங்கியுள்ள டெல்டா மாவட்டங்களில் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு. கூட்டம் கூட்டமாக பறப்பதால் விவசாயிகள் கவலை. கீழடி அகழாய்வில் குழந்தையின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு. முதுமக்கள் தாழியில் இருந்த எலும்புக்கூட்டை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் கவலை கிடம். மருத்துவமனையில் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு செயற்கை சுவாசம் அளித்து சிகிச்சை. திண்டுக்கல் அருகே பட்ட பகலில் வீடு புகுந்து 100 பவுன் நகை, பணம், கொள்ளை. முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை. பழம் பெறும் பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் மறைவுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட திரை இசை கலைஞர்கள் இரங்கல்.
சீன ராணுவ தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ அதிகாரிக்கு 5 கோடி ரூபாய் நிதி உதவி. அதிகாரி சந்தோஷ் பாபு மனைவிக்கு அரசு பணி வழங்கவும் தெலங்கானா அரசு உத்தரவு. எட்டு மாநிலங்களில் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல். சரத்பவார், தேவகவுடா, ஆதித்யா சிந்தியா, கே சி வேணுகோபால் வெற்றி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1 லட்சம் கடந்தது கொரோனா பாதிப்பு. கேரளாவில் மேலும் 118 பேருக்கு வைரஸ் தொற்று. தென்மேற்கு பருவக்காற்று வெப்பச்சலனம் காரணமாக கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.